ಕಾಲಂ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ತಿಸೈ ಮಾರ್ನಾ ಸರಿ ಎನ್ ತಂಬಿ ಆಗಿ ಸತೀತ ಮರವಾದ ಸತೀತಿಲ ನೀ ಸೊಲ್ಲಿ ಇಪ್ಪದ ಎನಗ ತಿರೀದಿ ಇಪ್ಪದ ಎನಗ ತಿರೀದಿ ಇಪ್ಪದಾರ ಪುರಿಜಿಕಿಟ பொண்டாட்டி பத்திக்கிட்டு கல்யாணம் செய்து காலம் முழுக்க குடும்பம் செய்யற ஆம்பளைக்கு பொண்டாட்டி பத்தி தெரியும். இதனால வரைக்கும் உங்ககிட்ட கல்யாணம் செய்துகிட்டு வந்து பிள்ளை இல்லாத இருந்தாலும் பொண்டாட்டி அங்க நின்னா எங்கன்னு ஒரு கெட்ட பெருவாக்கியது கிடையாது. இதுக்குத்தான் என் கையில பிடிச்சு கொடுத்துட்டு பெண்ணிய சுகர்தபள்ளி நான் தானுகத்துக்கு வேட்டையாட போறேன். என் தம்பிய பெத்த புள்ள போல நீ பாத்துக்கணும் கையில கொடுத்துட்டு போன பத்தியா இப்பதான் அந்த தந்திரம் எனக்கு தெரியுது. தம்பி தம்பி சத்தியசீலா ஏன் பொண்டாட்டி நான் கல்யாணம் செய்து 12 வருஷம் ஆகி போச்சு. என்னால ஒரு புள்ள குடுக்கறதுக்கு நோக்கம் கிடையாது. நான் காட்டுக்கு போனபடி என் பொண்டாட்டிய வச்சுக்கண்ணி சொல்லி கொடுத்துட்டு யாராவது சாட்சி இருந்து உங்ககிட்ட சொல்லிட்ட என்ன சொல்லு? அப்படி ஒரு சாட்சி அப்படி ஒரு வேலை இருந்தா நான் நம்பக்கூடிய அந்த மாதிரி சாட்சி வந்து நேரா சொல்லிடுச்சுன்னு வச்சுக்க அன்னைக்கு நீ யாரோ நான் யாரோ உனக்கு சோறு கூட ஆக்கி போற மாதிரி. அப்படி ஒரு வேலை சொன்னா அப்படி ஒரு வேலை என் தம்பி அந்த தவறு செய்திருந்தா அவனை என்ன தம்பின்னு நினைக்க மாட்டேன். அப்பேற்பட்ட தம்பி மேல நீ படி சொல்லி இங்க வாங்க. ஆனா சொல்ல ஆறு நாள் வந்து எங்க இப்ப நான் என்ன சொல்றேன் நான் சொல்றது பொய். ஆமா நீனும் கண்ணால பாக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க உண்மை. அவன் கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுல அருகாமையில ஒரு தோழி இருந்து தினந்தோற பணிவிட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அவ வந்துதான் எங்களை ரெண்டு பேர்த்த கைய பிச்சு விட்டு அங்க நின்னு பேசணும். என் கிட்ட வராத உன் கிட்ட வரல வரைக்கும் கிட்ட வரக்கூடாது. கைய பிச்சு விட்டு ஆனா படுபாவி பெத்த தாய் போல வளர்த்தாலே அவளை போய் பெண்டாள போறியடான்னு சொல்லி அவ வந்து சண்டை போட்டு தான் ஓடணும். அது வரைக்கும் உன் தம்பி போல நான் கூட இங்க இருக்க நான் இருந்தா தாதி கிட்ட போய் நீ சொல்லி கொடுத்து வந்து நீ சொல்லுவேன். நம்மளுடைய அரண்மனை வேலை செய்வாள தாதி அவத்தான் அவளை நீ போய் தேடி பிடிச்சு பார்த்து கொண்டுகிட்டு வாப்போ. ஏ தாதி பள்ளிக்கூடத்துல இருந்து மதிய உணவு அருந்த வரக்கூடிய நேரத்துல ஆனா என் மனைவியோடு தவறா நடந்தது உண்மையா? என்ன அவசரியம் பத்தினே தேவையான அவசரியம் தாடி கட்ட போதே அந்த ஊருக்கு இருந்தாரா அப்ப வாழ்வு
அந்த பையன் அண்ணன் இல்லாத நான் சொல்றது கேளுங்க நான் சொல்றது கேளு ஒரே ஒரு வார்த்தை அதே ஒரு வார்த்தை சொன்னாரு ரேகமே அப்படி சடச்சனா அடுத்து மனமானால சொல்லல ஓகட்ட பையன் அண்ணன் மட்டும் அத போட்டாச்சுங்கடா சொன்னேன் இப்போ ஒரே ஒரு வார்த்தை நான் கேக்கோ புரிய சொன்னதே என்ன கட்டிலுக்கு வாடினு இந்த கையா அழகிட்டான் கையால வலத கை அத்தாய் மணி அஞ்சு இந்த வலது கையால பிடித்து இழுத்தானே இந்த கையை இதோட இருக்க கூடாது வெட்டணும் அது மட்டும் கிடையாது நான் வரலங்கிறதுக்காக
என்ன கைய பிடிச்சி திட்டி வரலன்னு சொல்றதால இந்த இடது காலால என்ன எச்சி எட்டி மதிச்சானு இந்த காது கூடாது வலது கை இதுக்கு சம்பந்தம் என்ன சுவராக்கி நீ எப்படி பேச எங்களுக்கு தெரியாது நீ செய்யறத பாத்துட்டு அண்ணன் மண்டாட்டி மேல ஆசைப்பட்டான் அவன் அண்ணன் போய் வெட்டி போட்டான்னு ஊர் வரவ சொல்லி திருத்தலாம் அவன் ஒத்த கையும் ஒத்த காலையும் நான் மார்க்கை மார்க்கான அவன் நான் என்ன செய்யறேன் ஒரு துளி ரத்தத்தோடு வருகிறேன் நீ பயப்படாத அவன் அம்மா வரும் இந்த ஊரு பாரா சிங்கம்